நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா கிருஷ்ணாய கோவிந்தாய. ஒரு ஒரு கிரகத்துக்கும் இருந்தா என்ன பலன் என்று ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். தனித்தனியாகவே கூட்டு கிரகங்களாக இல்லை, செவ்வாயின் பார்வையில் சூரியன், செவ்வாயின் பார்வையில் சந்திரன் தனித்தனியாக ஒரு இடத்துல இருக்கு அப்படி என்றால் அது என்ன பலனை கொடுக்கும்? இல்லை செவ்வாயின் பார்வையில் புதன், இல்லை செவ்வாயின் பார்வையில் குரு, செவ்வாயின் பார்வையில் சுக்கிரன், செவ்வாயின் பார்வையில் சனி, இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது செவ்வாயின் பார்வையில் ராகு, செவ்வாயின் பார்வையில் கேது, அதாவது நான்காம் பார்வையில் இந்த கிரகங்களில் செவ்வாய் தவிர மற்ற கிரகங்கள் செவ்வாயின் நான்காம் பார்வையில் இருக்கும்போது அது என்ன விதமான பலன்களை தரும் என்பதை என்னுடைய என்பதே என்னுடைய கேள்வி. இதை ஏற்று இதற்கான பதில் உரைக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கனம் தெய்வானி அம்மா. நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. பெங்களூர் தெய்வானி அம்மாவுக்கு வணக்கம். பராசர மணிமண்டலத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் செவ்வாய் நான்காம் இடத்தை பார்ப்பதால், நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுகஸ்தானம் வாகனம். செவ்வாய் நான்கை பார்ப்பதால் அப்படின்னு சொல்லும்போது அந்த செவ்வாதச சூரிய புத்தியில் வீடு தீப்பிடிச்சி எரியக்கூடிய ஒரு அமைப்பு. இல்லை அவர் வந்து காவல்துறை உத்தியோகத்துக்கு செலக்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் வரும். இப்போ செவ்வாய் நான்கை பார்த்தாலும், சூரியனை பார்த்தால் தந்தைக்கு 16 வயதிலே கண்டம் அப்படின்னு சொல்கிறது. செவ்வாய் சந்திரனை நான்காம் வீட்டில் உள்ள சந்திரனை பார்க்கும்போது வாகனத்தில் யோகம், வாகன ஃபைனான்ஸ் சம்மந்தமாக எதாவது பண்ணலாம். செவ்வாய் சுக்கிரனை பார்க்கும்போது அவருக்கு வங்கியிலே பணி, விதவை தொடர்பு, மாடி வீடு கெட்டக்கூடிய யோகம், கெட்டிய வீடை வாங்கும் யோகம் வரும். செவ்வாய் புதனை பார்க்கும்போது அவருக்கு வந்து என்ஜினியரிங் படிப்பு சம்பந்தமாக வரும். இள வயதில் வந்தால், முதிய வயதில் வந்தால் ஒரு படித்து ஒரு பட்டம் பெறக்கூடிய ஒரு அமைப்பை தரும். இப்போ நம்ம ஒரு 60 வயசில் ஜோதிடம் படிக்கிறாங்க, ஒரு 40 வயசில் படிக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு நான் புதனை செவ்வாய் பார்த்துருக்கோம்னா அவங்க அந்த மாதிரி படிக்கக்கூடிய அமைப்புகள் வருது. செவ்வாய் குருவை பார்க்கும்போது சுபகாரியங்கள், இப்போ இள வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும், ஒரு 40-50 வயசில் உள்ளவங்களுக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தக்கூடிய யோகம், 60-70 வயசுனா பேர பேத்திகளுக்கு ஏதாவது சுபகாரியம் பண்ணக்கூடிய யோகம், தங்கம் சேரும் யோகம் அப்படின்னு சொல்கிறது. செவ்வாய் சனியை பார்க்கும்போது ஊரை விட்டு இடம் மாறுற மாதிரி இருக்கும், இடம் மாறி செல்லுதல், இல்லைன்னா பூர்வீகத்தை விட்டு வேற இடத்துக்கு போகிறது. இப்போ இட சம்பந்தமான சொத்து வழக்குகள் காவல்துறையில் போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. ராகுவை பார்க்கும்போது, செவ்வாய் ராகுவை பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள்லேயே நம்ம போய் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். செவ்வாய் கேதுவை பார்க்கும்போது இந்த மாதிரி கோயில் காரியமாக கோயிலுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுற மாதிரி இருக்கும். உடல்லே வந்து ஸ்கின் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்போ செவ்வாய் நான்கை பார்த்தாலும் அந்த நான்காம் இட திசை புத்தி வந்தால் தான் அந்த வேலைகள் நடக்குமே தவிர வேற ஒன்றும் நடக்காது. செவ்வாய் கேதுவை பார்க்கும்போது இறந்து போனவர்கள் கனவில் வருவது, இறந்து போனவர்கள் கனவில் வருவாங்க. நம்ம இருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கெட்ட சகுனங்கள் அந்த வீட்டில் தென்படக்கூடிய அமைப்புகள் இருக்குமா? நன்றி வணக்கம். பராசரர் மணிமன்றத்தில் பயணிக்கும் ஜோதிட ஜாம்பவான்கள், ஜோதிட ஆசான்கள் அனைவருக்கும் வணக்கம். அட்மின் திரு சந்திரன் ஐயா, திருமதி மணிமேகலை அம்மையார் அவர்களுக்கும் வணக்கம். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பதில் சொல்லி கொண்டிருக்கும்
மதிப்பிற்குரிய திரு சரவடி சரவணன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். நான் எதிர்பார்க்கவே இல்லை, முத்து முத்தான பதிலை கொடுத்திருக்கிறார். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மேலே 100 மடங்கு ஒரு அழகான ஒரு பதில்தான். இதை வந்து பன்முறை படித்து பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் இப்போ கேட்டுட்டேன். நிறைய தடவை இதை கேட்கணும். அவ்வளோ அழகாக முத்து முத்தான பதில், அழகான ஜோதிட விதிகள் இதில் அடங்கி இருக்குது. இதை வந்து யூஸ் பண்ணலாம், உபயோகப்படுத்தலாம். இந்த விதி, அவர் சொல்லியிருக்கிற விதியை, ரொம்ப சிறப்பான பதில் இது, ரொம்ப அழகான பதில். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த இவ்வளோ சிறப்பான பதில் வரும்ன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ரொம்ப அருமையான பதில். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பராசரர் ஜோதிட மணிமன்ற குழு உறுப்பினர்களுக்கு இனிய இரவு வணக்கம். மணியக்கா வணக்கம். இன்றைக்கு வந்து நான் எல்லாரோட க்வெஸ்சன் ஆன்சர்ஸை நிறைய கேட்டுட்ருந்தேன். ரொம்ப சிறப்பாக விளக்கம் கொடுத்துட்டே வந்துட்ருந்தாங்க திரு சரவடி சரவணன் ஐயா. முதல்ல வாழ்த்துக்கள் அக்கா. இந்த சர லக்னம், ஸ்திர லக்னம், உபய லக்னம், இதுக்கு நான் ரெண்டு விஷயம் வந்து இப்போது ரீசெண்டாக மீட்டிங்ஸ் கேட்டுக்கொண்டிருக்க அனைவருக்கும் வணக்கம். இப்போ செவ்வாய் வந்து பார்க்கும்போது, செவ்வாய் வந்து 4, 7, 8 பார்வைகள் இருக்குது. இந்த செவ்வாய் 7 பார்வையாக 2 இடத்தை பார்க்கும்போது திருமண தாமதங்கள் ஆகும். செவ்வாய் வந்து 4 பார்வை அப்படின்னு வீடு இடத்தை பார்க்கும்போது வீடு வந்து சிறப்பாக இருக்கும். அதில் கிரகங்கள் இருந்தால் பிரச்சனையாக இருக்கும். ஒரு எம்டி கட்டம், கிரகங்கள் இல்லாத ஒரு கட்டத்தை பார்க்கும்போது அந்த இடம் சிறப்பு. அது 2 இடத்தை பார்க்கும்போது அவ்வளவு சிறப்பை தராது. செவ்வாய் 12 பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஏதாவது வாகனம் தூக்கத்தில் உயிர் போகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் அமைப்பு இருக்கும். செவ்வாய் வந்து 8 இடத்தை பார்க்கும்போது, 8 இடங்கிறது பிறப்பு உறுப்பு, இன்ப துன்பம், வேகம். அந்த 8 இடத்துல வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம், காம தொடர்புள்ளைய இடம் அது. அதில் கொஞ்சம் வேகம் இருக்கும். நன்றி, வணக்கம். கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும்.